ஆனால் ஆண்டவர் போதையும் இருக்கும். இஸ் எ லீடர். நான் அவர் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, எனக்கெல்லாம் அவர் யார் தெரியுமா, இஸ் எ லீடர். அவர் எங் எல்லாருக்கும் முன் வந்த உலக தலைவர், ஒப்பற்ற தலைவர், 600 கோடி கிறிஸ்தவத்தில் 400 கோடி கிறிஸ்தவ மக்களுடைய தலைவர். ஆனால் உலக மக்களுக்கும் அவர் தான் தலைவர். ஆகினால அவர் தேவாலயங்களில் மட்டுமல்ல, வெளியில் மட்டுமல்ல, ஒவ்வொரு மனுஷனுக்கு விரோதமாய் செய்த காரியங்களை அவர் தட்டி கேட்டார். அவர் தட்டி கேட்டார். முதன் முதலாக அவர் பவனியும் வந்தார், பேரணி வந்தார். எதற்கு வந்தார்னா, குரல் கொடுத்தார், அடிமைத்தனத்தை விடுதலையாக்கவும், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும், அடிமைத்தனத்திலிருந்தவர்களை விடுதலையாக்கவும், இந்த தட்டுக்குள்ள இவங்க தான் வரணும், இவங்க வரக்கூடாது அப்படின்ற கட்டுப்பாட்டை உடைத்து எறிந்தார். தேவாலயத்தின் திறச்சியில் உள்ள வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருந்த ஆசார கூட்டம் எல்லாம் ஒரு வீட்டில் நின்று ஒரு கருவறை ஒன்று வைத்துவிட்டு, இங்கு அவர்கள் கொடுக்கிற காணிக்கலை எடுத்துமே அங்கே வைத்துவிட்டு, அவர்கள் கொடுக்கிற பணத்தை வாங்கி கொண்டு, இவர்கள் தேவனுக்கு முன்பாக நமக்காக வேண்டும் செய்கின்ற ஒரு ஏஜென்ட்டுகளாக இருந்த நிலைமையில, ஒரு பூசாரிகளாக இருந்த நிலைமையில அவர்களை உடைப்பதற்காகவதால் இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் உள்ளவர்களை அவர் அடித்து புறமே தள்ளி சிலுவையில் அவர் மறித்த போது தேவ ஆலயத்தின் திரைச்சீலையை உடைத்து கருவறையை திறந்து வழிபடுத்தி உருவாக்கி ஒவ்வொரு மக்களுக்கும் அவர் நேருக்கு நேராக ஜெபம் செய்ய வேண்டும், நேருக்கு நேராக என்னோடு கூட அன்பு செலுத்தி உறவு கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து என்கிறதே கடவுள். கழுதையின் மேலே, கழுதை குட்டியாக மரியின் மேலே பல லட்சோப லட்சம் மக்கள் திரள் கூட ஓசன்னா பாட, சேலைகள் விரிக்க, மலர்கள் தூவ, மரக்கிளைகள் ஒடித்து கீழே போட, இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகர் உன்னையும் என்னை மீட்பதற்காக தலைவனாக பவனி வந்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Yeah.